சென்னை புளியந்தோப்பு பகுதியில் ஊரடங்கு விதிகளை மீறியதாக கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வந்த தன்னார்வலர் குழுவுக்கு போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இதுகுறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்க. பிரியங்கா, கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் 6வது கட்ட ஊரடங்கானது ஜூலை 1 முதல் வரும் 31 வரை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஊரடங்கு காலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடுமையான முழு ஊரடங்கானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகள் கூட மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாகனங்களில் சுற்றுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும், இதனை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் கடுமையான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதன் ஒரு பகுதியாகத்தான், அதாவது சென்னை நகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து காவலர்கள் வாகனங்களில் சுற்றுவோரிடையே கடுமையான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புளியந்தோப்பு பகுதியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் சுரேந்திர சுந்தரராஜ் அவர்கள் தலைமையிலான போக்குவரத்து காவலர்கள் வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது 4 வாகனத்தில் விதிகளை மீறி, அதாவது 4 வாகனத்தில் ஓட்டுநர் உட்பட 4 மட்டுமே பயணிக்க வேண்டும் என்பது அரசு அறிவுறுத்தி இருக்கின்றது. அந்த விதியை மீறி அதிகப்படியான நபர்களை கொரோனா தடுப்பு பணிகளில் தன்னார்வலர் குழுக்கள், கிட்டத்தட்ட மாநகராட்சியில் 90 மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்களை இணைத்துள்ளன. அதுபோன்ற குழுக்களில் ஒரு குழுவினர் வாகனங்களில் வந்திருக்கின்றனர். அவர்கள் 4 மேல் பயணித்ததால் அந்த வாகனத்தை மறித்து அவர்களுடைய விசாரணை மேற்கொண்டதில் அவர் அளவுக்கு அதிகமான நபர்களை ஏற்றி வந்ததாக தெரிய வருகிறது. இதன் மூலம் இது ஊரடங்கு விதியை மீறியதாக அவர்களுக்கு அபராத தொகை விதிக்கப்பட்டிருக்கின்றது. புளியந்தோப்பு போக்குவரத்து காவல்துறை தரப்பில் குறிப்பாக வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகளை கடுமையாக கண்காணித்து வரும் போலீசார் இவர்களுக்கு 500 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அபராதம் விதித்தலானது காவலர்கள், போக்குவரத்து காவலர்கள் வெளியில் வாகனங்களில் சுற்றுபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையான நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றனர் என்பதை காட்டும் விதமாக இருக்கிறது. பிரியங்கா, உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி. பாஸ்கர் பாண்டிய. தமிழகம் முழுவதும் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னை பெருங்களத்தூரில் தாம்பரம் பகுதியில் காவல்துறையினர் தீவிரமாக வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கந்தனிடம் கேட்கலாம். வணக்கம் கந்தன், இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பிரியங்கா. கொரோனாவை தடுக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் வருகின்ற 31 வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இன்று 4வது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. முழு ஊரடங்கு என்பதால் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் மளிகை கடைகள், காய்கறிகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளது. மருத்துவமனை, மெடிக்கல் ஷாப் செல்வதற்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக சென்னை மாநகர காவல் நிலையாயில் என்று சொல்லப்படும் தீர்க்கங்காரணை காவல் நிலைக்கு உட்பட்ட எர்ணியம்மன் கோவில் அருகில் காவல்துறையினர் பேரடிகள் மூலம் 3 பாதைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையை நோக்கி வரும் 2 வாகனம், 4 வாகனங்களில் வருபவர்களிடம் உரிய இ பாஸ் இருக்கிறார் என சோதனை செய்த பிறகு சென்னையை நோக்கி அனுமதிக்கின்றனர். அவ்வாறு உரிய இ பாஸ் இல்லை என்றால் வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். இந்த பணியை பரங்கிமலை துணை ஆணையாளர் பிரபாகரன், சேலை உதவி ஆணையர் சகாதரன் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. மேலும் முகக்கவசம் அணியாதவர்களை காவல்துறையினர் முகக்கவசம் அணிந்த பின்பு செல்லும்படி அழைப்பை செய்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஊழியர்களும் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொலைபேசியில் இ பாஸ் வைத்திருந்தால் பாஸ் உண்மையா போலே என மாநகராட்சி ஊழியர் ஸ்கேன் செய்து வருகின்றனர். அதேபோல் அருகே உள்ள செங்கல்பட்டு மாவட்ட காவல் எல்லைக்கு உட்பட்ட ஓட்டேரி காவல் நிலையத்தில் உட்பட்ட வண்டலூர் உயிரியல் பூங்கா மற்றும் மணியோக்க இணைப்பு சாலையில் ஓட்டேரி காவல் ஆய்வாளர் பாலாஜி தலைமையில் தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவையில்லாமல் வெளியே வரும் சுற்று வாகனங்களையும் பிடித்து அவர்களுக்கு அறிவுரை கூறி வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றனர். வாகனங்களை அறிமுகம் செய்து வருகின்றனர். மேலும் புறநகர் பகுதியான தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் அனைத்து கடைகளும் முற்றிலிடப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகிறது. தாம்பரம் பகுதிகளையும் அனைத்து சாலைகளையும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது.
முக்கிய முடிச்சல் சாலையில் தாம்பர காவல் உதவி ஆணையர் அசோகன் தலைமையில் தாம்பர காவல்துறையில் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகர காவல் துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதால் எந்த வாகனமும் காவல்துறையினர் மீறி சென்னை நோக்கி செல்ல முடியாத அளவுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கந்தன்.